உங்களுக்கு இந்த நேம் போனீங்கன்னா இந்த யூடியூப்ல வீடியோஸ் போட்டுருக்காங்க, 19 வீடியோஸ் இருக்கு. நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லாவே கவர். இதுல தனம் ஏ கொடுத்துருக்கு, தனம் பி கொடுத்துருக்கு, 2 மார்க் கொஸ்டின். நிறைய 5 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுல 2 மார்க் கொஸ்டின். கணங்களின் சேர்ப்பு பரிமாற்று பண்பு உடையது. பரிமாற்று பண்புனா நமக்கு தெரியும், ஏ சேர்ப்பு பி சமம் பி சேர்ப்பு ஏ. சேர்ப்புனா சேர்ப்பு பண்பு. அதுல என்ன இருக்கு, வெட்டு. வெட்டுனா வெட்டு பண்பு. பரிமாற்று பண்பு அப்படின்னா ரெண்டு கணங்கள் நமக்கு இந்த இடத்துல வரும். சேர்ப்பு பண்பு அப்படின்னா 3 கணங்கள் ஏ பி சி. பரிமாற்று பண்புல 2 கணம் மட்டும்தான், ஏ கணம் பி கணம். நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்க, பரிமாற்று பண்புனா 2 கணம், சேர்ப்பு பண்புனா 3 கணம் நமக்கு வரும். இந்த 2 கணம் மட்டும் கொடுத்துருக்கோம், இதை நம்ம வந்து நிரூபிக்கணும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எல்எஸ்எஸ் ஏ சேர்ப்பு பி, ஏபியும் பியையும் சேர்த்து இருக்கு. அப்ப என்ன வரும், ஏ எஸ் Y, R, S, 1, 3, 5, 7, -10. So, A சேர்ப்பு B. அடுத்து என்ன எழுதணும், பி சேர்ப்பு ஏ. ஃபர்ஸ்ட் எழுதணும் பி. பி ல என்ன இருக்கு, 1, 3, 5, 7, -10. கணங்களின் சேர்ப்பு பரிமாற்று பண்பு உடையது. சேர்ப்பானது பரிமாற்று பண்பு உடையது. 2 மார்க் கொஸ்டின், இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க். அடுத்து நம்ம என்ன, கணங்களின் சேர்ப்பு பரிமாற்று பண்பு. கொஞ்சம் அடுத்தது பொதுவா இருக்கு, 3 இங்க இருக்கா, இங்கேயும் 3. அடுத்தது எம், இங்கேயும் எம் இருக்கு, இங்கேயும் எம் இருக்கு. அடுத்தது என், இங்கே என். ஓ, இங்கே என்ன இருக்கு, ஓ. கரெக்டா வேற ஏதாவது விட்டு போயிருக்காரு, 2, 3 எம் என் ஓ. சரியா பாருங்க. அடுத்தது வெட்டு பரிமாற்று பண்பு என்ன மட்டும்
Yeah.